ஆனா காங்கிரஸ் முழுமையா தமிழ்நாட்டில் ஏமாத்துறாங்க. காங்கிரஸுக்கு ஸ்டாலின் மதிப்பு கொடுக்கறதே இந்த சிறுபான்மை ஓட்டுக்கு தான். ஆனா இந்த ஓட்டை வச்சு மஞ்சா குளிக்கிறது வேற ஆளு. சீமான் வந்து ரியல் பொலிட்டிக்ஸ்க்குள்ள வந்திருக்கதே நான் ஒரு வகையில பாசிட்டிவா தான் பாக்குறேன். இது வந்து தமிழ்நாட்டோட அரசியல் போக்கை மாற்றக்கூடிய ஒரு தன்மையா தான் பாக்குறேன். கிறிஸ்தவ முஸ்லீம்களின் அரசியல் போக்கை சீமான் சேலஞ்ச் பண்ணியிருக்கிறது ஒரு பெரிய விஷயமா தான் நான் பாக்குறேன். பி டீம்ன்ற குடச்சாட தாண்டி இப்ப இவரே என்ன சொல்றாருன்னா திமுக தான் பிஜேபியோட ரியல் பி டீம் என்றார். இந்த ஸ்ட்ராட்டஜி எதுனால இது அவர் சொல்றதுக்கு அவர் திரும்ப ஒண்ணு இதை சொல்றாரு. சீமான் வந்து பேசுற பேச்சு பாஜகவுக்கு வலு சேர்க்கிற அளவுக்கு போகுது அப்படின்றாரு இல்லையா? இந்த கருத்தை எப்படி பாக்குறீங்க? அவர் பாஜக கொண்டு சகோதரர் திருமாவளவன் அச்சப்படுறாரு, அல்லது நான் தமிழர் வளர்ச்சியை கண்டு அச்சப்படுறாருங்கிறதான் திருமாவளவனுக்கு கருத்தை பாக்குறேன். சார், அவருக்கு சிறுபான்மை வாக்குகள் வேணும்னு சொல்றாரு, ஆனா அவர் வந்து தமிழர் சமயம் சைவம் வைணவம்ன்றாரு, அதே மாதிரி தாய் மதங்கள் திரும்புங்கள்ன்றாரு. இன்னும் சொல்ல போனா இஸ்லாமோ கிறிஸ்தவமோ தமிழர் மதமே இல்லைன்றாரு. அப்படி இருக்கும்பொழுது இந்த மக்கள் வந்து அந்த சைடு போவாங்கன்னு எந்த நம்பிக்கையில் இதெல்லாம் பேசுறாரு நினைக்கிறேன்? நான் வந்து தெளிவா உங்கள்கிட்ட சொல்லிட்டேன், எல்லா கேள்விக்கும் சீமானை பற்றி என்னால பதில் சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. இந்தி நாடார்களை மோடியை நம்பின இந்தி நாடார்களை மோடி அங்கீகரிக்கிறாரு, மீண்டும் அங்கீகரிப்பார், அதில் எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு. மோடிக்கு அங்கீகாரம் இந்த நாடார்களுக்கு கிடைக்கும், சென்டிமெண்ட்னாலும் கிடைக்கும், அரசியல் ரெப்ரஸன்டேஷன் லெவலையும் கிடைக்குங்கிறதுல அதில் இருக்குது. ஆனால் கிறிஸ்தவ நாடார்கள் சோனியா நம்பி ஏமாளியா இருக்கிறாங்க. அந்த ஓட்டுக்கு வந்து யார் யாரோ பண்டையம் பண்ணுறாங்க, நாட்டாயம் பண்ணுறாங்க, உழவு கொடுத்தது கூட சமூக உரையாடலுக்கு கிறிஸ்தவ நாடார்கள் வந்து ஆர்எஸ்எஸ் எதிர்ப்பு பாஜக எதிர்ப்புன்னு இலவச வாக்கா போகிறாங்க. சிறுபான்மையினர் வந்து திமுகக்கே வாக்களிக்கிறாங்க, நீங்க வந்து சாத்தானின் பிள்ளைகள் அப்படின்ற அளவுக்கு ஒரு வார்த்தையை சொன்னாரு. இப்போ பெரிய எதிர்ப்பு கிளம்புது, இந்த கருத்து எப்படி பாக்குறீங்க? இல்ல, அவர் அந்த இடத்துல கான்ட்ரவர்சியை பண்றாரு. அரசியல் அரங்கத்துல மல்டிபிள் ஃபேக்டர்ஸ்ல ஒருத்தர் ஓட்டு அளிக்கிறாங்க, ஒரு புள்ளியில ஒருத்தர் ஓட்டு அளிக்கும் போது அதே புள்ளியில வந்து பல தேர்தலில் ஓட்டு அளிச்சு அவங்களுக்கு எந்த பெனிஃபிட்ஸ் இல்லைன்னா ஏன் பெனிஃபிட்ஸ் இல்லாம இலவசமா ஓட்டு அளிக்கிறீங்கிற புள்ளிய வந்து அந்த ஓட்டுக்கு குறிவைக்கூடிய இன்னொருத்தர் கேட்கத்தான் செய்வாப்புல. திமுகவுக்கு வந்து எல்லாருமே வந்து இலவச வாக்குகள்ன்றீங்க, ஆனா திமுகவும் சரி அல்லது அதிமுகவில் காங்கிரஸோ இந்த சிறுபான்மை மக்களுக்காக எதுவுமே பண்ண வரலன்னு சொல்ல வரா? நீங்க பார்த்த வரைக்கும் அப்படிதான் உண்மையா? எதுவுமே பண்ணவில்லைங்கிற அந்த சீமான கருத்து எனக்கு ஏற்புடையது கிடையாதுங்கிறத நான் பதிவு பண்ணிடுறேன். பட் அவங்க போட்ட ஓட்டு ஸ்டாலின் வந்து பண்ணத்தான் செய்யறாரு, கலைஞர் பண்ணியிருக்காருங்கிறத நான் மறுக்க வரல. ஆனா காங்கிரஸ் முழுமையா தமிழ்நாட்டில் ஏமாத்துறாங்க. காங்கிரஸுக்கு ஸ்டாலின் மதிப்பு கொடுக்கறதே இந்த சிறுபான்மை ஓட்டுக்கு தான். ஆனா இந்த ஓட்டை வச்சு மஞ்சா குளிக்கிறது வேற ஆளு, வேற ஆட்கள் தான். அந்த 10 கேண்டிடேட்டையும் பார்த்தா யார் யார் அனுபவிக்கிறாங்கன்னு பார்த்தா அந்த கம்யூனிட்டிக்குள்ளேருந்து காங்கிரஸுக்கு ஓட்டு இருக்குமான்னு கேட்டால் ரொம்ப எண்ணி பார்த்துடலாம், பொறுக்கி பார்த்தா ரொம்ப குறைவாக தான் இருக்கும். பட் கிறிஸ்டின் முஸ்லீம் ஓட்டு தான் காங்கிரஸ் மதிப்பிச்சு தான் காங்கிரஸுக்கு அந்த இடத்த ஸ்டாலின் கொடுக்குறாரு. பட் அதை வச்சு அனுபவிக்கிறது வேறவங்க தான் இருக்காங்க. நானே இதை ஒரு சமூக நீதி சூறையாடல்னு ஒரு இஷ்யூவாக எடுக்கணும் பேசணுங்கிற புள்ளியில் நான் ஏற்கனவே இருந்தேன். 24 பிறகு காங்கிரஸில் யார் யாரெல்லாம் இருக்கா, இப்போ விளவங்கோடு விஜயதரணி கூட சமூக நீதி சூறையாடல் தான், அதில் ஒன்றும் மாற்றம் இல்லை. தனிப்பட்ட முறையில் விஜயதரணி நல்ல ஒர்க்கர், நல்ல ஒரு சோசியல் ஒர்க்கர், மக்களுக்காக இருக்கக்கூடியவங்க ஒரு பெண், அதை நாம் மறுக்க வரல. பட் அந்த தொகுதிக்குள்ளே அவங்க 3 தடவை எம்எல்ஏ ஆகுங்கிறது காங்கிரஸுக்கு சமூக நீதி சூறையாடல் அரசியலில் ஒரு புள்ளி தான். ஆர்எஸ்எஸ்க்கு அச்சப்பட்டு பாதர் ஜெகத் கஸ்பார், ஃபாதர் ஜார்ஜ் பொன்னியா போன்றவங்கள்லாம் விஜயதரணியை தூக்கி சுமப்பாங்க. விஜயதரணிக்கே காங்கிரஸுக்கு அந்த கேண்டிடேட் யாரை போட்டாலும் ஆதரவு கொடுப்பாங்கிற பள்ளி தான். அதனால தான் நான் ஒருக்கா சொன்னேன், காங்கிரஸில் குஷ்பு இருக்கும்போது குஷ்பு நின்னாலும் உலகங்கோட்டில் ஜெயிப்பாங்க, லால்ஜன் ஜாகானி ஏதாவது ஒரு நார்த் இந்தியனை கொண்டு அங்கே விட்டாலும் உலகங்கோட்டில் ஜெயிப்பாங்க. ஏன்னா ஆர்எஸ்எஸ் எதிர்ப்பு ஓட்டால் அவங்க வந்து போடுவாங்கங்கிறது பிள்ளையும் நாம் சொன்னோம். அதுக்காக விஜயதரணியாசிய சோஷியல் ஒர்க்கர் நம்ம அவங்களுக்கு எதிராக எந்த இதுவும் சொல்ல விரும்பலை. 2021 கூட அவங்க 20,000 ஓட்டில் ஜெயிப்பாங்கங்கிற தகவலை அவங்க களத்தில் நிற்கும்போது கூட அவங்கள்ட்ட வந்து அந்த ஒரு பிரச்சனைகள் வரும்போது நீங்கள் ஃபீல்டு இப்படி தாங்க இருக்குங்கிறத நம்ம அவங்கள்ட்ட சொன்னோம். எனிவே காங்கிரஸ் கட்சி இந்த தன்மையில் தான் தமிழ்நாட்டுக்குள்ளே இயங்குங்கிறது என்னோட கருத்து. 24 மேலே நான் எடுத்து காங்கிரஸுக்குள்ள உள்ள செய்ய வேண்டிய ஒரு அரசியல் இதாக தான் நான் வச்சுருந்தேன். சீமான் அவரோட அரசியலுக்கு தக்கன இலவச வாக்குகள்ங்கிற புள்ளியில் அவர் சொல்கிறார். பட்
திமுக வந்து 3.5% முஸ்லீம் இடஒதுக்கீடு கொடுத்தது. இன்றைக்கி போலீஸ் ஃபோர்ஸ் இதிலெல்லாம் முஸ்லீம் ரெப்ரசன்டேஷன் இருக்க காரணம் அந்த 3.5 தான். கிறிஸ்தவர்கள் அந்த 3.5 திருப்பி கொடுத்ததில் அவங்களுக்கு பாதிப்பு இருக்காத தான் நான் உணர்றேன். பாசிட்டிவ் சோஷியல் ஜஸ்டிஸ் பிளாங்கில் இன்றைக்கி பிசி கிறிஸ்தவர்கள் வந்து 2% மேலே மெடிக்கல் வரல. பாதர் ஜெகத் கஸ்பாருக்கு இதை நான் சேலஞ்சாட்டே சொல்லிடுறேன். நான் என்ன சொல்ல வரேன், யாது சொல்ல வரேன்னு பாதர் ஜெகத் கஸ்பாருக்குனாலும் சரி, இந்த நாடார்கள் வரலாறு எழுதக்கூடிய அந்த காவி கருப்புன்னு எழுதக்கூடிய அந்த லதபதி ராஜினாலும் சரி, இவங்களுக்கு நான் சேலஞ்சாக சொல்கிறேன். ஆர்எஸ்எஸ்ஸாலையும் மோடியோட வெற்றியாலையும் இந்த நாடார்கள் வந்து மன வலிமை அடைஞ்சு 6% MBBS இடம் வராங்கன்னா இந்த நாடார்கள் வந்து தன்னம்பிக்கையோட துணிச்சலோட மெரிட்டோரியஸ் கம்யூனிட்டி நாமன்னு கருதி அந்த புள்ளிக்குள்ளே பிசியில் இருக்கக்கூடிய இந்த நாடார்கள் வராங்கன்னா அவங்களுக்கு தன்னம்பிக்கையை வந்து நாக்பூர் ஆர்எஸ்எஸ் கொடுத்துருக்கு. ஐயா தானிங் நாடாருக்கு உரிய மரியாதையை கொடுத்து அந்த இதை இந்த நாடார்கள் மனசில் விதைச்சிருக்கு. HL சிவநாடாருக்கு பெரிய அந்தஸ்தை கொடுத்து அதை ஆர்எஸ்எஸ் பண்ணியிருக்குங்கிறத நான் ஆணித்தரமாக சொல்லக்கூடியவன். நான் அதை வெளிப்படையாக தான் சொல்லக்கூடியவேன். சங்கினி என்ன சொல்லக்கூடியவங்கள்ட்ட நான் சொல்கிறேன், ஓ ஆர்எஸ்எஸ்ஸால் தான் என் சமுதாயம் ஒரு உத்வேகத்தோட ஒரு எழுச்சியோட தன்னம்பிக்கையோட தைரியமாக எழுந்து நிற்கக்கூடிய சமுதாயமாக என் சமுதாயம் இருக்கிறது. காரணம் இந்த நாடாக இருக்கிறது காரணம் ஆர்எஸ்எஸ் இயக்கம் தானே. எத்தனை ஆர்எஸ்எஸ் நாக்பூர் ஆர்எஸ்எஸ் விஜயசதவி விழாவில் தமிழ்நாட்டிலேருந்து எத்தனை பேர் இந்த பாராட்டை பெற்றிருக்காங்க? பெற்ற ரெண்டு பேரும் இந்த நாடார் சமுதாயத்தை சேர்ந்தவங்க. இன்னும் நாளைக்கு வந்து இன்னைக்கு ஆர்எஸ்எஸ் தலைவராக இருக்கக்கூடிய மோகன் பகவத் என்ன சமுதாயம்னு எனக்கு தெரியும், அதை வெளியே சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஐ நோ உச் கம்யூனிட்டி. அதே மாதிரி அடுத்தால தென்மண்டல ஆர்எஸ்எஸ் தலைவராக இருக்கக்கூடிய வன்னிய பெருமாள் நாடார் அவர் கூட நாளைக்கு ஆர்எஸ்எஸ்ல பெரிய பொறுப்பில் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குங்கிற புள்ளியில் நான் பேசக்கூடியவன் தான். பட் இந்த இதை கிறிஸ்தவ மக்களும் முஸ்லீம் மக்களும் வந்து ஆண்டி ஆர்எஸ்எஸ்ங்கிற ஒரு புள்ளியில் கன்னியாகுமரி மாவட்டத்திலே விஜயதரணியை விட்டாலும் அதில் சமூகநீதி சூறையாடல் இருந்தாலும் அவங்க அந்த ஓட்டை போட்டுட்டு போயிடுறாங்க. அதுதான் பாதர் ஜெகத் கஸ்பாருக்கும் எனக்கும் உள்ள அந்த போர். தன்னம்பிக்கையோட நிமிந்து நிற்கிறது யார், அச்சப்பட்டு வாக்களிக்கிறது யாருங்கிறத பாதர் ஜெகத் கஸ்பாருக்கும் எனக்கும் போராதான் இருந்திருக்கு. எங்கள் மாவட்டத்தை சேர்ந்தவர், எனக்கு இப்போ பார்த்தா எனக்கு தூரத்து சொந்தக்காரர் தான் இருப்பார், கத்தோலிக்க நாடாருன்னு நினைக்கிறான் அவரு. பட் நாம் அந்த இடத்துல வெளிப்படையாக நாங்கள் இப்படி போயிட்டுருக்கோம், நீங்கள் சும்மா பேசிக்கிட்டு இது ஏதோ கடந்த காலத்தில் உள்ள சமூக பிரச்சனைகளையும் பேசிக்கிட்டு இருக்கீங்கன்னா கரண்ட்டுக்கு வராமல் பிரிசனராக பாஸ்டாக நீங்கள் இருந்துட்டுருக்கீங்க புள்ளியில் நான் அதை ஃபைட் பண்ணிட்டு இருக்கக்கூடியவன் தான். இதை நான் ஏன் சொல்கிறேன்னா, நான் எதையும் மறைச்சி எங்கேயும் பேசக்கூடியவங்கள வெளிப்படையாக எதையும் பேசக்கூடியவங்கிற புள்ளிக்குள்ள தான் இதை பதிவு பண்ணுறேன். சார், இந்த விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் இப்போ திமுகவுக்கு வந்து ஒரு வன்னியர்களுடைய வாக்குன்றது ஒரு அளவுக்கு ஸ்விங் ஆகும் பொழுது சீமானால் இப்போ முதல்ல கேள்வி கேட்க வேண்டியதும் அவர்கிட்ட தானே. அதனால தான் கேள்வி வருது, என்னன்னா இந்த சிறுபான்மை மக்கள்லாம் ஈஸியாக இப்படி சொல்லிட்டு போயிருந்தீங்க அப்படின்னா. இல்லை இல்லை இல்லை, யாரும் சிறுபான்மை மக்களும் சொல்ல மாட்டாங்க. நான் ஒருத்தன் தான் வந்து 13% ஓட்டுக்கு தான் டிசைடிங்னு சொல்லிக்கிட்டு இருந்து தத்திரா தேக்கோத்தர கவுல் பிராமணர் மண்ணுங்கிறதே கிண்டல். கிறிஸ்டின் முஸ்லீம் ஓட்டுக்காக எல்லாம் அரசியல் பண்ணுறங்கிற அந்த கிண்டலை தான் தத்திரா தேக்கோத்தர கவுல் பிராமணர் மண்ணுன்னு இந்திரா காந்தி, ராஜீவ் காந்தி, ராகுல் காந்தி கூட நிற்கிறீங்க. 71 ஆண்டி காமராஜா ஒரு சீட்டு கன்னியாகுமரி மட்டும்தான், நார்வேல மட்டும்தான் ஜெயித்தாங்க. 38 சீட்டு இந்திரா காந்தி அணி தான் ஜெயித்தது. 80 மக்கள் திலகம் MGR ரே வந்து தன்னோட கண்ட்ரோலை இழந்து போயிட்டார். இந்திரா காந்தி அம்மையாருக்கு செல்வாக்கு முன்னாடி அந்த கிறிஸ்டின் முஸ்லீம் கன்சால்டேட் முன்னாடி மக்கள் திலகம் MGRக்கு 2 சீட்டு தான் வந்தது. 2004 ஜெயலலிதா அம்மையார் சோனியா அம்மையாருக்கு பின்னாடி எதிர்த்து சோனியா அம்மையாரை எதிர்த்து கலைஞரும் டாக்டர் ராமதாசும் சோனியா பிரதமரானு சொல்லும்போது அவங்க 40-40 அடிச்சுட்டு போயிட்டாங்க. 2019 ராகுல் காந்தியை பிரைம் மினிஸ்டராக சொல்லி முக ஸ்டாலின் அவர்கள் வந்து அதுவும் நல்ல கேண்டிடேட்டை விட்டா தேனியில் அடிச்சிருப்பார், ஹாரூனை விட்டுருந்தா கூட தேனியில் அடிச்சிருப்பாங்க. கோஷ்டி அந்தந்த கணக்கில் வந்து ஓட்டு போடக்கூடிய முஸ்லீம் அந்த இடத்துலையும் ஒரு பவர்ஃபுல் முஸ்லீம் கேண்டிடேட் கொடுக்கல. அந்த மாதிரி அவங்க பண்ணியிருந்தாங்கன்னா 40-40 அடிச்சிருப்பாங்க, 39 ஜெயித்தாங்க. ஸோ இது வந்து தத்ரேத கோத்திர கவுல் பிராமணர் மண்ணாட்டு இருக்க காரணம் கிறிஸ்டின் முஸ்லீம் கன்சால்டேஷன் தாங்கிறத இந்த அரசியல் களத்துக்குள்ள இந்த உண்மையான அரசியலை விட்டுக்கிட்டு அங்கே வெப்பேரிலேருந்து 4 சகோதரர்களும் என் மதிப்புக்குரிய ஐயா வீரமணி அவர்களும், மயிலாப்பூர்லேருந்து 4 சகோதரர்களும் என் மதிப்புக்குரிய நிறைய சகோதரர்கள் அங்கே இருக்காங்க. தேசபக்தியும் தேவபக்தியோட மோடியை ஆதரிக்குவாங்க மேலே நான் மிகுந்த மதிப்பு மரியாதை கொண்டவன். பட் இவங்க பண்ணுறது தான் அரசியலுங்கிறது, ரியல் அரசியல் இல்லைங்கிறது தான் நான் தொடர்ந்து பதிவு பண்ணிட்டு இருந்தேன். அதில் சில கோபத்தில் சில வார்த்தைகளாக பண்ணியிருந்தேன். இப்போ அந்த எல்லா சகோதரர்களுங்கும் போது அந்த கோபத்தில் அந்த வார்த்தையை எடுத்துட்டேன். பட் சீமான் வந்து ரியல் பொலிட்டிக்ஸ்க்குள்ள வந்திருக்கதே நான் ஒரு வகையில் பாசிட்டிவாக தான் பார்க்குறேன். இது வந்து தமிழ்நாட்டோட அரசியல் போக்கை மாற்றக்கூடிய ஒரு தன்மையாக தான் பார்க்குறேன். கிறிஸ்தவ முஸ்லீம்களின் அரசியல் போக்கை சீமான் சேலஞ்ச் பண்ணியிருக்கிறது ஒரு பெரிய விஷயமாக தான் நான் பார்க்குறேன். 2024 மேலே நாடார்களின் அரசியல் போக்கை கூட அவர் சேலஞ்ச் பண்ணலாம், அது அவர் விருப்பம்.
சார், பொதுவாக வந்து சிறுபான்மை மக்கள் வந்து அவங்களுக்கு ஓட்டு போடுறதுக்கான காரணம் வந்து பாஜக வந்து மதவாத சக்தி அல்லது வந்து பெரிய அளவில் வளர்றாங்க, அதனால ஒரு பாதுகாப்புக்காக தான் வந்து திமுகவுக்கு வந்து வாக்களிக்கும் பொழுது இதை இந்த விஷயத்தை அட்ரஸ் பண்ணாமல் வந்து அவங்க எது சுயநலமாக யோசிக்கிறாங்க, அவங்க வந்து இன்னைக்கு மக்கள் பிரச்சனைக்காக கமெண்ட் பண்ணுறாங்க, இதெல்லாம் பண்ண வேண்டிய அவசியம் என்ன? திமுக ஒரு கட்சி, ஆன்டி பிஜேபி நிலைப்பாடில் ஸ்டாலின் கன்சிஸ்டண்டாக இருக்கிறாரு. நான் அதுலேயும் கலைஞர் தான் மாறி போனார், ஸ்டாலின் கன்சிஸ்டண்டாக இருக்காருன்னு சொல்லும்போது நான் கட்சியை பார்க்க மாட்டேன், தலைவரை பார்க்கக்கூடியவன், ஸ்டாலினுக்கு கன்சிஸ்டண்டான பிரின்சிபல் லீடருங்கிறத நான் கொடுத்துட்றேன். ஏன்னா ஒரு ஆர்குமெண்ட் சேக்கு வந்து கலைஞர் 99 போனார், 2001 கலைஞர் நின்னாருங்கிறத நம்ம சொன்னாலும் கூட ஸ்டாலின் பிரின்சிபல்டாக இருக்காருங்கிறத நான் பலமுறை சொல்லிட்டேன். இதுலேயும் ஸ்டாலின் பிரின்சிபலாக தான் இருக்கிறாரு. கலைஞர் நேற்று போனதை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, ஏன்னா நானே வந்து கலைஞரோட நுணுக்கமான மதிநுட்பம் கொண்ட தலைவர் ஸ்டாலின், அதை வந்து எலக்ட்ரல் பொலிட்டிஷில் நிரூபிச்சிருக்கிறாரு. ராமதாசுக்கு இடஒதுக்கீடு கொடுத்துட்டு போல்சாட்டை ஆக விட்டுட்டார். இது என்ன கலைஞருக்கு ராஜேந்திரம், சும்மா நீங்கள் கண்ணை மூடிக்கிட்டு தரவள் இல்லாமல் ஆ ஒன்று பேசிகிட்டு இருக்கக்கூடாது, அதில் சமசு பேசக்கூடாது, திருமாவேலன் பேசக்கூடாது, எக்ஸ் பேசக்கூடாது, ஒய் பேசக்கூடாது, தரவுகளில் பார்த்தா ஸ்டாலின் அதில் பெட்டராக இருக்காருங்க புள்ளியை நான் சொல்லியிருக்கேன். அதனால் இந்த விஷயத்துலையும் வந்து ஸ்டாலின் பிரின்சிபலாக தான் இருக்கிறாரு. பட் இதில் இஷ்யூ என்னென்னா, மல்டிபிள் ஃபேக்டர்ஸில் கிறிஸ்டின் முஸ்லீம்ஸ் ஓட்டு போடணுங்கிறத இந்த ஃபேக்டரில் அந்த ஓட்டு ஸ்டாலினுக்கும் காங்கிரஸ் தான் போக முடியக்கூடிய சீமான் வந்து மல்டிபிள் ஃபேக்டர்ஸ் தான் கொண்டு வரார். இல்லை சார், எப்போவுமே சீமான் மேலே வந்து பி டீம்ன்ற குற்றச்சாட்டை தாண்டி இப்போ இவரே என்ன சொல்கிறாருன்னா, திமுக தான் பிஜேபியோட ரியல் பி டீம்ன்றார் இல்லையா, இந்த ஸ்ட்ராட்டஜி எதுனால? இது அவரை சொல்கிறதுக்கு அவர் திரும்ப ஒன்று இதை சொல்கிறாரு, சொல்கிறாரு திமுக வந்து எலக்ட்ரல் பொலிட்டிக்ஸில் காங்கிரஸ் கூட தான் நிற்பாங்க, இந்த அணியை திமுக சிதறவிட மாட்டார், ஜோதிபாசு மாதிரி இந்த அணியை ஸ்டாலின் கட்டி காப்பாற்றுவார், கலைஞர் செய்த தவறையோ மக்கள் திலகம் எம்ஜிஆர் செய்த தவறையோ புரட்சி தலைவி அம்மா செய்த தவறையோ ஸ்டாலின் செய்ய மாட்டார், இந்த அணியை அப்படியே கட்டி காப்பாருங்கிறத நான் தான் சொன்னேன், அது இன்றைக்கி நடந்துகிட்ருக்குது. ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டாக நான் சொன்னது தெளிவாக நடந்திருக்கு. யூடியூபர்ஸ் வந்து பல கட்டுக்கதைகளை அவுத்து விட்டாங்க, எதுவும் இல்லை நான் சொன்ன நடந்திருக்குங்கிறத சகோதரர் ஒத்துக்குடிங்கன்னு நான் நம்புகிறேன். டி அக்ரி? எஸ் சார். அதே மாதிரி ஸ்டாலின் வந்து நான் மீண்டும் நான் ப்ரெடிக்ட் பண்ணுறேன், இந்த அணி தோல்வி அடையது வர இந்த அணியை ஸ்டாலின் வந்து விடமாட்டார். திருமாவளவன் பிரச்சனையில் கூட நம்ம என்ன சொன்னால் திருமாவளவன் போக்கு காட்டுவார், ஸ்டாலின் கூட தான் நிற்பார் நம்ம சொன்னோம், அதுதான் நடந்திருக்குது. சார், இந்த விவகாரத்தை சீமான் திருமாவளவன் என்ன சொல்லியிருந்தாருன்னா, சீமான் வந்து பேசுகிற பேச்சுனது பாஜகவுக்கு வலு சேர்க்கிற அளவுக்கு போகுது அப்படின்றார் இல்லையா, இந்த கருத்தை எப்படி பார்க்குறீங்க சார்? அவர் பாஜகவை கண்டு சகோதரர் திருமாவளவன் அச்சப்படுறாரு, அல்லது நான் தமிழர் வளர்ச்சியை கண்டு அச்சப்படுறாருங்கிறத தான் நான் அதில் திருமாவளவனுக்கு கருத்தை பார்க்குறேன். அவர் மனச்சாட்சிக்கே விட்டுறேன், அவர் பாஜக கொண்டு அச்சப்படுறாரா அல்லது திருமாவளவன் வந்து சீமானின் தமிழ் தேசியத்தின் வளர்ச்சியை கண்டு அச்சப்படுறாராங்கிறத அவர் மனச்சாட்சிக்கே விட்டுறேன். அதே மாதிரி இந்த சிறுபான்மை மக்கள் அதாவது இஸ்லாமியர் கிறிஸ்தவர் இவங்க ரெண்டு பேருடைய ஓட்டு கன்சாலிடேஷன்ன்றது ஆரம்ப கட்டத்திலேருந்தே வந்து ஒரு ஸ்விங்காக போச்சா? இல்லை 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 இல்லை, அன்னைக்கு மக்கள் திலகம் எம்ஜிஆர் கலைஞர் கருணாநிதி, முத்தமிழறிஞர் கலைஞர் கருணாநிதி இவங்க ரெண்டோட அரசியல் பண்ணிட்டு இருக்கும்போது இஸ்லாமியர்கள் கலைஞர் கருணாநிதிக்கு அதிக அளவுலையும் கிறிஸ்தவர்கள் வந்து மக்கள் தலைவர் எம்ஜிஆருக்கு அதிக அளவுலையும் இருந்தாங்க. அந்த அளவுக்கு கிறிஸ்தவர்களுக்கு எம்ஜிஆர் வந்து ரொம்ப பிரதிநிதித்துவம் கொடுத்தாரு. கிறிஸ்தவர்களில் வலம்பெரு ஜானுக்கு ராஜ்யசபா கொடுத்தாரு, டாக்டர் ரெக்ஸ் அவருக்கு வந்து சென்னை ஷெரீப் கொடுத்தாரு, அதே மாதிரி பட்ராஜனுக்கு மதுரை மேயர் கொடுத்தாரு, எஸ் என் ராஜேந்திரனை அமைச்சராக்குனாரு, நாஞ்சில் வின்சென்ட்ரை இணை அமைச்சராக்குனாரு, எஃப்எம் ராஜரத்னத்தை இதுக்கு பதவி கொடுத்தாரு. இந்த மாதிரி ஜேசிடி பிரபாகரன் கிறிஸ்தவ வன்னியர் அவரை என்டர்டெயின் பண்ணார். இந்த மாதிரி மக்கள் திலகம் எம்ஜிஆர் வந்து கிறிஸ்தவர்களுக்கு நிறைய முக்கியத்துவம் கொடுத்தாரு, கிறிஸ்தவ நாடார்களை பிசி பட்டியலில் சேர்த்தாரு, அதுவரை அப்பர் காஸ்ட் லிஸ்ட்டில் இருந்த இருந்த கிறிஸ்தவ நாடார்களை திருச்செந்தூர் இடைத்தேர்தலில் அவங்க எம்ஜிஆரை வெற்றி பெற செய்த போது மற்றவங்கள்லாம் இந்து நாடார் கேண்டிடேட்டை விடும்போது இவர் ஒரு அமிர்தராஜன் ஒரு கத்தோலிக கிறிஸ்தவ நாடார் கேண்டிடேட்டை போட்டு இந்து முன்னணி மாநாட்டை தடை பண்ணி அந்த கிறிஸ்டின் கன்சல்டேஷனில் இந்து முன்னணி மாநாட்டை தடை பண்ணார். அதை கிறிஸ்டின் கன்சல்டேஷனில் அவங்க வெற்றி பெறும்போது கிறிஸ்தவ நாடார்களை பிற்படுத்தவர் பட்டியலில் சேர்த்தார். ஜேபிஆர் சென்னை மாவட்ட செயலாளர் மீனவ சமூகத்தை சேர்ந்தவர், முக்கோ சமூக மீனவர், அவர் பெரிய பவர்ஃபுல்லாக இருந்தார். அவரோட இன்ஸ்டியூஷன்ஸ் எல்லாம் இன்றைக்கி பெரிய அளவில் இருக்கிறது நம்ம பார்க்குறோம். இந்த மாதிரி எம்ஜிஆர் வந்து நிறைய கிறிஸ்தவர்களுக்கு வந்து பிஹெச் பாண்டியன் பவர்ஃபுல் ஸ்பீக்கர், ஸ்பீக்கரோட வெயிட்டேஜை காட்டினவர், ரொம்ப பெரிய அளவில் நின்ற ஒரு பிஹெச் பாண்டியன், ஒரு சிஎஸ்ஐ கிறிஸ்தவ நாடார் நினைக்கிறேன். இப்படி வந்து அவர் கிறிஸ்தவர்களுக்கு வந்து அதிக அளவு பிரதிநிதித்துவம் கொடுத்து கிறிஸ்தவர்கள் ஓட்டுகள் வந்து மக்கள் தினம் எம்ஜிஆருக்கு அதிக அளவில் இருந்தது. ஆனால் கலைஞர் கருணாநிதி மீனாட்சிபுரம் மத மாவட்ட சம்பவத்தின் போது என் பிணத்தின் மீது தான் முஸ்லீமை தாக்க
தாக்க முடியும்னு இஸ்லாமியர்களுக்காக ஒரு கடுமையான வார்த்தையை கலைஞர் கருணாநிதி பேசினார். அப்போல்லாம் நாம் அதை ரொம்ப வாட்ச் பண்ணுவோம், வாஜ்பாய் வந்தது எல்லாமே வாட்ச் பண்ணிவிடுவோம். கலைஞர் அந்த வார்த்தையை பேசினது முஸ்லீம்கள் மத்தியில் உள்ள ஆதரவுலையும் வந்து கலைஞருக்கு ஏறிச்சு. அன்னைக்கு எம்ஜிஆர் கலைஞர் ஃபைட்டில் இஸ்லாமியர்கள் வந்து கலைஞருக்கு அதிக அளவுலையும், கிறிஸ்தவர்கள் வந்து மக்கள் தலைமை எம்ஜிஆருக்கு அதிக அளவுலையும் இருந்தாங்க. 98 ஜெயலலிதா அம்மையார் வந்து அரசியல் களத்துக்குள்ளே, திமுக வெர்சஸ் அதிமுக அரசியல் நான் சொல்ல மாட்டேன், ஜெயலலிதா வெர்சஸ் கருணாநிதி அரசியல் தான். ஏன்னா எடப்பாடி ஸ்டாலின் கிணையான தலைவர் கிடையாது. உண்மைங்க, அதில் என்னங்க நம்ம சொல்கிறதுல நமக்கு என்னங்க இருக்குது? 4 அதில் வருத்தப்படுவாங்கன்னா நீ வருத்தப்பட்டுட்டு போங்க, எனக்கு என்ன, நான் உண்மையை சொல்கிறேன். கலைஞர் வெர்சஸ் ஜெயலலிதா அரசியல் இருக்கும்போது அந்த புள்ளிக்குள்ளே ஜெயலலிதா தோத்து போன ஜெயலலிதா வாஜ்பாயை ப்ரொஜெக்ட் பண்ணி, எங்கள் பிரதமர் வாஜ்பாய் உங்கள் பிரதமர் யாருன்னு கேட்டு, முத முறை சாப்ட் இந்துத்துவா வெர்சஸ் கிறிஸ்டின் முஸ்லீம் பண்ணும்போது அந்த கிறிஸ்தவ முஸ்லீம் கம்பைன் ஆகிறாங்க. அந்த டைமில் தான் கம்பைன் ஆகிறாங்க. அதே மாதிரி பாமகவுக்கு ஒரு வெற்றி வாய்ப்பை நான் தான் கொடுத்தேன், எண்டு ஜஸ்டிஃபைஸ் மீன்ஸ்னு அந்த அலையன்ஸை நான் தான் உருவாக்கி கொடுத்தேன். 4 சீட்டுக்கு 5 சீட்டு பாமகவுக்கு ஜெயலலிதா அம்மையிட்டு வாங்கி கொடுத்தேன். கலைஞரே என்னை வந்து கொள்கையற்றவன் அது இதுன்னு சொன்னார். எண்டு ஜஸ்டிஃபைஸ் மீன்ஸுங்கிறது கலைஞருக்கு, இந்திரா காந்தி அம்மையார் கூட 80 கூட்டணி போகும்போது உங்களுக்கு சரியாக வரும்னா, எங்களுக்கும் டாக்டர் ராமதாஸுக்கு துணைத்தலைவராக செய்தி தொடர்பாளராக இருந்தேன், அரசியல் பணிக்குழுப்பாளராக இருந்தேன், நாங்களும் இதை செய்வோம், நானே முன்னின்று இதை செய்து எண்டு ஜெர்சி வைஸ் மீன்ஸு எங்களுக்கும் வரும்னு நான் பாமக அதிமுக கூட்டணியை உருவாக்கி அதில் வெற்றி பெற்றோம். எண்டு ஜெர்சி வைஸ் மீன்ஸ் இது கலைஞருக்க டிக்டம், டாக்டர் ராமதாஸுக்கும் நம்ம அதை செயல்படுத்தி காட்டணும். அந்த கட்டத்தில் பாமக வெர்சஸ் அதர் காஸ்ட்டுங்கிற ஒரு போலரைசேஷனும் 98 உருவாச்சு. இன்னும் தமிழ் மண்ணில் அந்த ரெண்டு இதுவும் வந்து ஹெவியாக இருக்குது. திமுக அதிமுக அரசியல் வந்து மக்களவை பொறுத்தவரையில் ரொம்ப டைல்யூட் ஆகி போயிட்டு, இதையும் தாண்டி தமிழ் மண்ணில் சீமானுக்க தமிழ் தேசிய அரசியல் அதை மையமாக வச்சு பிறமொழியாளர்கள் வந்து திமுக காங்கிரஸ் மதிமுக கூட்டணியில் கன்சாலிடேட் ஆகிறதையும் வந்து நம்ம ஈரோடு கிழக்கிலே அதோட ரேகையை பார்த்துட்டோம். பிறமொழியாளர்கள் வந்து சீமானோட அந்த அருந்த தேசம் தொடர்பான பேச்சுகள்னாலும் சரி, பல பேச்சுகள் வந்து பிறமொழியாளர்கள் வந்து திமுக காங்கிரஸ் மதிமுக கூட கன்சாலிடேட் ஆகக்கூடிய ஒரு தன்மையும் பார்த்துட்ருக்கோம். ஸோ தமிழ்நாடு அரசியல் வந்து பல புள்ளிகளை பார்த்துட்டு இருக்குது. இதையும் தாண்டி சமநீதி சூறையாடலுங்கிற ஒரு புள்ளியில் தந்தை பெரியாருக்கு பாரதத்தினா வேணும்னு கேட்டுக்கிட்டு 100% காஸ்ட்டுகளை ஐயா கே பி முனுசாமியால் ஏமாற்ற முடியாது. நண்பர் தான், பட் கருத்தியெல்லாம் அவர்கிட்ட நான் மாறுபடுறோம். நண்பர் அது அவரோட பேக்கிங் உள்ளவர், அது பெரிய அளவில் இருக்கிறார், பட் கருத்தியெல்லாம் அதை நம்ம மாறுபடுறோம். இந்த புள்ளிகளும் வந்து இன்றைக்கி தமிழக அரசியல் களத்துக்குள்ள மல்டிபிள் ஃபேக்டர்ஸ் உள்ளே வருது. பழைய பிரிசனராக பாஸ்டாக இருந்து அரசியலை பேசுகிறவங்களுக்கும், ஸ்ட்ராட்டஜிஸ்டாக இருந்து தலைவர்கள் என்ன முடிவெடுப்பாங்கன்னு பேசக்கூடிய நமக்கும் பெரிய வித்தியாசம் இருக்குது. குறிப்பான கேள்வினா, திமுகவுக்கு வந்து முஸ்லீம்களும் அதிமுகவுக்கு வந்து கிறிஸ்தவர்களும் சொன்னீங்க இல்லையா, இவங்க ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து ஒரே ஸ்விங்காக ஆனது எந்த காலகட்டத்தில் சார்? 98 ஆண்டி பிஜேபிங்கிற புள்ளிக்குள்ள, அன்னைக்கு வாஜ்பாய்ங்கிற புள்ளிக்குள்ள பாஜக வெற்றி பெற்றதும் 99 அது பெரிய அளவில் வாச்சு. 2001 கலைஞர் தோல்விக்கு அதுதான் காரணம். நல்லாட்சி கொடுத்த கலைஞர் வந்து இந்த ஓட்டு கன்சல்டேஷனாக ஜெயலலிதா அம்மையாற்ற போனதான் காரணம். அதுக்கப்புறம் 2004 ஜெயலலிதா கூட்டணி வைக்கும்போது மதமாற்ற தடை சட்டம் இதெல்லாம் சேர்ந்து ஜெயலலிதா அம்மையாருக்கு 0 தான் கிடச்சிது. ஜெயலலிதா அம்மையாரால் தடா பெரியசாமிக்கு ஓட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாமல் அவர் 3வது போய் டெபாசிட் போயிட்டுன்னு நினைக்கிறேன், ஐ எம் நாட் ஷுவர், 3வது போனாருங்க மட்டும் எனக்கு தெரியுது. இந்த மாதிரி தருமபுரியில் 20% ஓட்டு தான் புத்தா இளங்கோவன் பாஜக சார்பாக எடுக்க முடிஞ்சதுன்னு சொன்னால், அந்த ஓட்டோட கன்சல்டேஷன் வந்து 98 ஆரம்பித்தது. அப்படியே ஒரு திக்காகி 2006 ஜெயலலிதா அம்மையாரோட தோல்விக்கு 5% ஓட்டில் ஜெயலலிதா அம்மையார் தோக்குறதுக்கு இந்த கிறிஸ்டின் முஸ்லீம் கன்சல்டேஷன் காரணம். நான் 13 இருக்கிறேன், இப்போ சீமான் சொல்லி தான் அது 18 மாதிரி எனக்கே தெரியுது. ஓகே, அப்போ சீமா இது ஜெயலலிதா அம்மையார் வந்து 2006 தோல்வியில் வந்து உணர்றாங்க. அதுக்கப்புறம் 2009 அத்வானியை பிரைம் மினிஸ்டர் சொல்லி ஷோ அவர்கள் ரொம்ப லாபி பண்ணுறாப்புல. அப்போது நானே சொன்னேன், அந்த ஷோவில் துக்ளக்கில் ஆர்டிக்கல் எழுதியிருந்தார் முருகன் ஐஏஎஸ் ஆஃபீஸர், எனக்கு ரொம்ப வேண்டியவர், அவர் சொன்னேன் ஷோவுக்கும் ஒரு ஃப்ரெண்டு துக்ளக்கில் கட்டு எழுந்தார், இல்லைனே ஜெயலலிதா அம்மையார் சேர்க்க மாட்டாங்கன்னு சொன்னேன். அதே மாதிரி அவங்க சேர்க்கலை. ஸோ அவங்க 2006 தோல்வியடைய காரணம் அந்த கிறிஸ்டின் முஸ்லீம் கன்சல்டேஷன் நினச்சாங்க, அதனால் 9 அவங்க சேர்க்கலை. அதுக்கு பிறகு 11 அவங்க பாஜகவை சேர்க்காம தான் அந்த புள்ளிக்குள்ளே வந்து அதை டைல்யூட் பண்ணிக்கிட்டு வெற்றியப்படுறாங்க. அதைத்தான் இன்னைக்கு பாஜகவில் இருக்க, இன்னைக்கு அதிமுகவில் இருக்கக்கூடிய பொன்னையும் கே பி முனுசாமி, சி வி சண்முகம், கே பி முனுசாமி கொஞ்சம் திருந்திட்டாரு, சி வி சண்முகம் மற்ற தலைவர்கள் வந்து இன்னைக்கு அதை பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. பட் அரசியல் அரங்கத்துக்குள்ளே இதை வந்து எக்ஸ்போஸ் பண்ணி இவங்க இந்த மனநிலையில் வாக்களிக்கிறாங்கங்கிறத வந்து அலர்ட் பண்ண வேண்டியது என்னோடய கடமையாக நான் பார்த்துட்டு இருந்தேன்.
அதை நான் தொடர்ந்து பேசிகிட்டு இருந்தேன். இப்போ சீமான் வந்து வெட்ட வெளிச்சமாக பட்ட வர்த்தனமாக அதை பொது வெளியில் போட்டு உடச்சிரு சார். அவருக்கு சிறுபான்மை வாக்குகள் வேணும்னு சொல்கிறார், ஆனால் அவர் வந்து தமிழர் சமயம் சைவம் வைணவம்ன்றாரு, அதே மாதிரி தாய் மதங்கள் திரும்புங்கள்ன்றாரு, இன்னும் சொல்ல போனால் இஸ்லாமோ கிறிஸ்தவமோ தமிழர் மதமே இல்லைன்றாரு. அப்படி இருக்கும் பொழுது இந்த மக்கள் வந்து அந்த சைடு போவாங்கன்னு எந்த நம்பிக்கையில் இதெல்லாம் பேசுகிறார் சார் நினைக்கிறேன்? நான் வந்து தெளிவாக உங்கள்கிட்ட சொல்லிட்டேன், எல்லா கேள்விக்கும் சீமானை பற்றி என்னால் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. ஐ ஆம் நாட் என்டைட்டில் டு டூ ஸோ, ஆர் எனக்கு அது ஒன்றும் கடமை கிடையாது. அந்த இடத்துக்குள்ளே நீங்கள் இடும்பாவன் கார்த்திகை கூப்பிட்டு பேட்டி எடுங்க, சாட்டை துறைமுருகன் நம்ம தம்பிமாரை கூப்பிட்டு பேட்டி எடுங்க, இந்த மாதிரி நிறைய சகோதரர்கள் கிம்லரை கூப்பிட்டு பேட்டி எடுங்க, இப்படி இசை மதிவாணனை கூப்பிட்டு பேட்டி எடுங்க, இந்த மாதிரிப்பட்ட சகோதரர்கள் நிறைய பேர் இருக்காங்க, அவங்கள கூப்பிட்டு நீங்கள் பேட்டி எடுங்கங்கிறத என்னோடய கேள்வி வைக்கிறேன். அவங்களும் இன்றைக்கி தமிழ் மண்ணில் அவங்க பேசுனா 200-300 பேர் கேட்கக்கூடிய அளவுக்கு தமிழ்நாடு ஃபுல்லாக காளியம்மாள் உட்பட அவங்க எல்லா இடமும் மீட்டிங் போட்டுட்ருக்காங்க. மக்கள் மத்தியில் அவங்க வந்து ஒரு அரசியல் ஃபிகராக தான் சாட்டை துறைமுகன்லேருந்து இசை மதிவாணன்லேருந்து எல்லோரும் நின்றுட்டு இருக்கதை நம்ம பார்க்குறோம். அந்த மாதிரிப்பட்ட ரெண்டாம் கட்ட நாம் தமிழர் தலைவரை கூப்பிட்டு பேட்டி எடுங்க. ஏன் இந்த கேள்வி நான் கேட்குறேன் அப்படின்னா, சமீபத்தில் கூட எச்ஆர் ஜா வந்து பேசியிருந்தார், சீமானுக்கும் எங்களுக்கும் வந்து பெரிய அளவில் வேறுபாடு இல்லை, அவர் தமிழ் தேசியம்ன்றதை விட்டுட்டோன்னா அவர் வந்து எங்களோட சேரல பிரச்சனை இல்லைன்றாங்களே, அதுக்கு தான் இந்த விமர்சனம் வருது. இல்லை, அது ஸ்கில்லிங் சைலன்ஸுக்கு ஆளான சீமான் இன்னைக்கு வந்து ஒரு ஃபோல் ஷாட்டு ஜம்ப் ஆகிட்டு இருக்கனால அவர் எல்லாராலும் பேசப்படுறாருன்னு தான் அதை எடுக்கணும். ஓகே சார், உங்கள் நேரத்தை ஒத்துக்கி பல்வேறு கேள்விக்கு பதில் தந்தமைக்கு மிக்க நன்றி சார். நன்றி.